ஒரு 2-3 வீக்ஸ் ஆயிருக்குங்க குளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டு இந்த சண்டே போயிட்டு வந்தேன். வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஃபிஷஸ்க்குன்னு ஒரு ஷாப் போயிருந்தேன். பார்த்தீங்கன்னா சண்டே எப்பவும் போல் கூட்டம் இருக்கும்னு நினச்சேன், பட் பெரிய அளவுக்கு கூட்டமும் இல்லை. அதேமாதிரி நிறைய பாக்கெட் ஃபிஷஸ் ஷாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸில் தான் இருந்துச்சு இந்த வாரம். மேபி அந்த 3 டேஸ் லீவு அப்படிங்கிறதுனால ஷாப்ஸ்லாம் க்ளோஸு, கூட்டம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். சரி, வழக்கம் போல் அந்த பாக்கெட் ஃபிஷஸில் எதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்குமான்னு பார்த்தேன், எதுவுமே டிஃப்ரெண்ட்டாக இல்லை. பட் இந்த வாரம் பாக்கெட் ஃபிஷஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விடோட்ட ட்ராஸில் பெரிய சைஸை நிறையா ஷாப்ஸில் அவைலபிள் இருந்துச்சு, 100 ருபீஸ், 150 ருபீஸ் அந்த மாதிரி. அதே மாதிரி கப்பீஸ் ஓரளவுக்கு வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்துட்டு உத்ரா அக்வாட்டிக்ஸ் எப்பவும் போல் சரி எதாவது பெரிய மான்ஸ்டர் ஃபிஷ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமான்னு பார்த்தா இந்த தடவை பெருசாக எதுவுமே இல்லை, ரெகுலராக இருக்கிற ஃபிஷஸ் தான் வச்சுருந்தாங்க. மான்ஸ்டர் ஃபிஷஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அலிகேட்டர் கார்ச்சின சைஸ் வச்சுருந்தாங்க, 400-500 அந்த மாதிரி ப்ரைஸு. கப்பீஸ் ஏகப்பட்டது பேரண்ட் சைஸ் வச்சுருந்தாங்க, 150 அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்ச் வரும். அப்புறம் சவரம், டெவிலு இந்த மாதிரி நார்மலான ஃபிஷஸ் இங்கே இருக்கும். இங்கே வந்து உங்களுக்கு ஆஸ்கர் வந்து எப்பவுமே ரெகுலராக அது ருத்ரா அக்வாட்டிக்ஸில் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ருத்ரா அக்வாட்டிக்ஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேக்கெட் ஃபிஷஸ் ஷாப்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்தா தெரியும், ஒரு 5:45 ஆனால் பெரிய லெவலுக்கு கூட்டம் இல்லை, அந்தளவுக்கு பெரிய அளவுக்கு கூட்டம் இல்லை இந்த வாரம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ போல் இந்த பேக்கெட் ஃபிஷஸில் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு இந்த ஹெர்மெட் கிராப் இந்த மாதிரி ரெகுலராக கிடைக்கிற ஃபிஷஸ் இருக்கும். இங்கேயும் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு பார்த்தேன், பெரிய லெவலுக்கு டிஃப்ரெண்ட்டாக இல்லை, ரெகுலராக இருக்கிற ஃபிஷஸ் வச்சுருந்தாங்க. அதேமாரி பெரிய பெரிய ஃபிஷஸும் பேக்கெட்டில் 200-300 அந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ஷாப் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபிஷஸ் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு பேரண்ட் சைஸும் அவைலபிளாக இருக்கும், ஸ்மால் சைஸுமே அவைலபிள் இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மற்ற ஷாப்ஸோட இங்கே ஒரு 10-20 ருபீஸ் ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறப்பல தான் எனக்கு ஃபீல் ஆகும். நான் கம்பேர் பண்ணி தான் சொல்கிறேன், ஒரு ஷாப்லேருந்து இன்னொரு ஷாப் போகும்போது அந்த ப்ரைஸ் நம்மளுக்கே தெரியும், அதை வச்சு தான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த மிக்கி மவுஸ் பிளாட்டி வந்து ப்ரைஸ் எனக்கு ஓரளவுக்கு 150 சொன்னாங்க. பேக்கெட் எல்லாமே பேரண்ட் சைஸ், ஃபீமேல் மாதிரி தான் இருந்துச்சு எல்லாமே. பட் அது எனக்கு ஓரளவுக்கு இந்த தடவை கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு, 150 ருபீஸ் தான் சொன்னாங்க. ஸோ மாஸ்டர் ஃபிஷஸ்லேருந்து எல்லாமே பேக்கெட் போட்டு வச்சுருப்பாங்க, அது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு. பார்கெனை பொறுத்த வரைக்கும் இங்கே இந்த ஷாப்பில் வந்து பெரிய லெவல் பார்கெயின் பண்ண முடியாது, இல்லைனா ஒரு 10 ருபீஸ் நீங்கள் கம்மியாக கொடுக்கலாம். மோஸ்ட்லி பெரிய லெவலுக்கு நீங்கள் பார்கெயின் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பக்கத்து ஷாப்ஸ்லாம் ஏகப்பட்ட பேக்கெட் ஃபிஷஸ் போட்டுருந்தாங்க. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விடோ டெட்ராஸ் வந்து பெரிய சைஸில் வச்சுருந்தாங்க, பட் மேல் ஃபீமேலா அப்படின்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. நீங்கள் ஒவ்வொரு ஷாப்பை போய் பாருங்கள், ஏன்னா சிலதில் 150 ருபீஸ் போட்டிருக்காங்க, சிலதில் 100 ருபீஸ்க்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க விடோ பெரிய சைஸு. ஸோ அதுக்கும் போகிற பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் அந்த ஃப்ளவரான் ஷாப்பு, இங்கே வந்து அந்த பட்டர்ஃப்ளை கோயில் வந்து எப்போவுமே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த தடவை ஸ்டாக்ஸ் நிறையா இது பண்ணியிருந்தாங்க. பேர் 1200 அப்படிங்கிறது சின்ன சின்ன சைஸ் வந்து 1200ங்கிற மாதிரி சொன்னாங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் சரவணா பெட்ஸ் க்ளோஸில் தான் இருந்துச்சு இன்றைக்கி. இப்போ பார்த்துட்ருக்க இந்த டேங்க் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1100 இல்லைனா 1000க்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த ஃபிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா ரெகுலராக நிறைய பேர் ஃபீடிங்க்குன்னு போயிட்டு வாங்குவாங்க. ஸோ ஃபீடிங்க் ஃபிஷ்ஷு இந்த மாதிரி ஹோல்சேலுக்கு வாங்கணுன்னாலும் இங்கே தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம், நிறைய ஃபிஷ்ஷஸ் அவைலபிளில் இருக்கும். ஸோ ப்ரைஸ் வந்து அதுக்கு தகுந்தாப்பில் இருக்கும். ஸோ உங்களுக்கு குளத்தூரை பொறுத்த வரைக்கும் பேர்ட்ஸ் மட்டும் ஃபிஷ்ஷஸ் மட்டும் இல்லை, பேர்ட்ஸ் இந்த மாதிரி இதுவரை ஆகப்பட்ட ஷாப் இருக்குது. இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 100 ருபீஸ் தான் அந்த விடோ டெட்ரா பேக்கெட்டே சொன்னாங்க, ஓரளவுக்கு கம்மியாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணி வாங்கிக்கணும், ஏன்னா ஒரு கடையில் கம்மியாக இருக்கும், ஒரு கடையில் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு த்ரூ அவுட் அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாமே போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிடும், அதுக்கப்புறம் கூட நீங்கள் பொறுமையாக வந்து வாங்கிக்கலாம். இதுக்கு ஆப்போசிட்டில் இந்த பேக்கெட் ஃபிஷ் கடை லாஸ்ட் டைமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ இருக்காதிங்கன்னு சொல்லி இது பண்ணாங்க, அதனால் ஜஸ்ட்டு நான் போய் பெரிய லெவல் இது பண்ணலை. அப்படி போயிட்டு அடுத்து பக்கத்தில் ஒரு பேக்கெட் ஃபிஷ் கடை உண்டு, ஒரு அக்கா வந்து சேல் பண்ணுவாங்க, அங்கெல்லாம் ஃபிஷஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். பட் டிஃப்ரெண்ட்டாக எந்த ஃபிஷஸும் இல்லை, ரெகுலராக இருக்கிற ஃபிஷஸ் தான் இருந்துச்சு. பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100-200 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேடி அக்வாரியம். ஸோ இது வந்து நான் முன்னாடி இப்போ எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், முன்னாடி இந்த கடையில் வந்து ஏகப்பட்ட ஃபிஷஸ் டிஃப்ரெண்ட் ஃபிஷஸ் இம்போர்ட்டட் ஃபிஷஸ் வச்சுருப்பாங்க. பட் இந்த தடவைலாம் அந்தளவுக்கு இல்லை, நான் உள்ளுக்கு போயிட்டு பெரிய லெவல் டிஃப்ரெண்ட்டாக ஃபிஷஸ் இல்லைன்னு வந்துட்டேன். இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் இந்த பேக்கெட் ஃபிஷஸ் வந்து ரீசெண்டாக போட்டிருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா விடோ டெட்ரா 100 ருபீஸு, ஓரளவுக்கு சைஸ் நல்லாவே இருந்தது.
ஸோ இந்த டேடி அக்வாரியம் பக்கத்தில் ரெண்டு மூணு ஷாப் உண்டுங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளான்ட் அக்வாரியத்துக்கான ஃபிஷ்ஷஸ் அதெல்லாம் அவைலபிளில் இருக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நாங்கள் வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த பேக்கெட் ஃபிஷ்ஷஸும் பார்த்தீங்கன்னா இவர் தாத்தா தான் கொடுத்துட்ருப்பார். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ப்ரைஸஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபிஷ்ஷஸ் வச்சுருப்பாங்க. அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கடை உண்டு. நான் பேர்ட்ஸோடது ஒரே ஒரே ஷாப்பில் மட்டும் தான் ப்ரைஸ் கேட்டிருக்கேன். அங்கே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணியிருந்தாங்க, புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, அது அந்த வீடியோவில் வரும். நீங்கள் ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் இது பக்கத்துலேயே ரெயின்போ அக்வாரியம்னு ஒரு ஷாப் உண்டு. இந்த ஷாப் வந்து சென்னை சிட்டிக்குள்ளேயுமே ஒரு ரெயின்போ அக்வாரியம் ஒன்று வச்சுருக்காங்க. இங்கே குளத்தூர்லேயும் ஒன்று வச்சுருக்காங்க. அலிகேட்டர் கார்லாம் நல்ல பெரிய பெரிய சைஸ் வச்சுருந்தாங்க. இந்த ரெயின்போ அக்வாரியம்க்கு ஆப்போசிட்டில் தான் அந்த பிஎன்பி ஃபிஷ் ஃபேக்ட்ரி. இது இப்போ தான் ரீனோவேட் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே தான் மாஸ்டர் ஃபிஷ். இந்த ஷாப் ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மாஸ்டர் ஃபிஷ்ஷஸ்க்கு தான். டேங்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த வீடியோலேயே அந்த ப்ரைஸ் எல்லாம் பார்த்துடலாம். இங்கே ஃபுல்லாக வந்து இம்போர்ட் பண்ணுற மாஸ்டர் ஃபிஷ்ஷஸ் தான் அவைலபிள். இப்போ பார்த்துருக்க இந்த கேட் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா 175 ருபீஸ். ஏன்னா குளத்தூர்லேயே வந்து ரெட்டைல் கேட் ஃபிஷ் வந்து இங்கே தான் கம்மியாக கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதே சைஸ் கேட் ஃபிஷ் வந்து நான் வெளியில் ஒரு இடத்துல கேட்டேன், அங்கே வந்து 300 ருபீஸ் சொன்னாங்க வேறு ஒரு ஷாப்பில். பட் இங்கே 175 ருபீஸ் தான். அது மாதிரி உங்களுக்கு ஆர்ச்சரில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் ஆர்ச்சர் வச்சுருப்பாங்க. அந்த கேட் ஃபிஷ் பாருங்கள், குவாலிட்டியாகவும் இருந்தது. 175 ருபீஸ்க்கு எனக்கு வந்து ஒர்த்தாக தான் தெரிஞ்சுது. ஸோ நீங்கள் கேட் ஃபிஷ் வாங்கணுன்னா இங்கே ட்ரை பண்ணுங்கள். இங்கே நிறைய மாஸ்டர் ஃபிஷஸ் அவைலபிள் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து அவங்க டேங்க்லேயே வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் இது பண்ணிக்கலாம். பார்கெயின் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அது அதிகமாக ரேட் கொடுத்து வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக பார்கெயின் பண்ணலாம். நான் ஒரு பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 175 ருபீஸ்க்குலாம் பார்கெயின் பண்ண முடியாது. இந்த கடைகளையும் மோஸ்ட்லி வந்து வீடியோஸ் வந்து எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. வெளியில் இருக்கிற ஃபிஷ்ஷஸ்லாம் நம்ம வீடியோஸ் எடுத்துக்கலாம். உள்ளுக்கு இருக்கிற ஃபிஷ்ஷஸ் மோஸ்ட்லி வந்து அரவணாஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெருசாக வச்சுருப்பாங்க. அதெல்லாம் மோஸ்ட்லி வீடியோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. தெரியாமல் நீங்கள் எடுத்துக்கலாம். ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டேங்க்லேயே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அது என்ன வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ் வாங்கணும்னு பிளான் பண்ணதில் ஒரு கேட் ஃபிஷ் 175 ருபீஸ்க்கு வாங்கினேன். எனக்கு தெரிஞ்சு ப்ரைஸ் இந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்தாக தான் தெரிஞ்சுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூல் ரோடு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஷாப்ஸ் இருக்கும். அதில் இந்த பேக்கெட் ஃபிஷஸில் லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த பிக் இயர் பலூன் மொழி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தடவை பெருசாக இல்லை, பட் இங்கே கொஞ்சம் ப்ரெடேட்டர் ஃபிஷஸ்லாம் பேக்கெட் போட்டு வச்சுருப்பாங்க. எல்லாம் 200-300, அதெல்லாம் கொஞ்சம் ப்ரைஸஸ் கம்மியான மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 3-5 எல்லாம் 120 ருபீஸ் அந்த மாதிரி தான் போட்டு வச்சுருக்காங்க. அந்த ஷாப்பர் பார்த்திங்கன்னா என்எஸ்கே அக்வாரியம். நான் ஒரு சில பேக்கெட் ஃபிஷஸ் ஷாப்ஸ்க்கு வந்து நேம் இருக்காது, ஒரு சிலதுக்கு வந்து அந்த போர்டை நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன் என்ன ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஷாப் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர்ட்ஸு, அதுக்கப்புறம் டாக்ஸ் கேட்ஸுக்குன்னு ஒரு ஷாப் வச்சுருப்பாங்க. இங்கே பெர்ஷியன் கேட் மாதிரி அப்புறம் டாக்ஸு அதெல்லாம் எப்பவுமே அவைலபிள் இருக்கும். நான் ப்ரைஸ் எதுவும் பெருசாக கேட்டுக்கிறது இல்லை. எப்பவுமே சொல்கிறத பெட்ஸு அந்த பேர்ட்ஸ் இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ராட்வே இல்லைனா பல்லாவரம் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ் டேங்க்கு டேபிள் இதெல்லாம் ஒரு செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுக்கு ஆப்போசிட் அந்த ஷாப் ஆப்போசிட்டில் தான் இருக்கும். ஸோ இவங்க இப்படி ரோட் சைடில் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த கேப்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸில் ஒரு மெரேன் அக்வாரியம் உண்டு. அதுக்கப்புறம் புதுசாக ஒரு பேர்ட்ஸுக்குன்னு ஒரு ஷாப்பு, அதுக்கு எப்பவும் போகிற ஒரு பிளான்ட் டேம் அக்வாரியம் ஷாப்பு. ஸோ இங்கே வந்து இந்த இடம் புதுசாக எதாக இருக்கான்னு பார்த்தா பிளாட்டிஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பலூன் ரம் நிறைய ஷாப்ஸில் வச்சுருந்தாங்க. இங்கே ஓரளவுக்கு ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். டைகர் பார்ப்லேயே வந்து க்ரீன் டைகரோ பெரிய சைஸ் வச்சுருந்தாங்க, பேர் 150. அது மாதிரி கப்பீஸும் நிறைய இந்த ஷாப்பில் எப்பவுமே அவைலபிளில் வச்சுருப்பாங்க. பேர் வந்து பார்த்திங்கன்னா 150 அந்த மாதிரி கப்பீஸ் வரும். பிளாட்டிஸ்லாம் வந்து 70-40 அந்த ப்ரைஸுக்கு தகுந்தாப்பில் இருக்கும். ஸோ இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேர்ட்ஸுக்குன்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைமே போகும்போது தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட
பேர்ட்ஸ் வச்சுருந்தாங்க. அது எஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஜாவா ஃபின்ச்சஸில் ரெண்டு மூணு வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஒன்று கிரே, ஒயிட்டு, அதுக்கப்புறம் ஃபான்னு, ஃபான்லேயே இன்னொரு கலரு. ப்ரைஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபான் வெரைட்டி 700, கிரே வந்து 600, அவ்வளோ அந்த ப்ரைஸ் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸாக தெரிஞ்சுது பேர் வந்து. ஸோ நீங்கள் பேர்ட்ஸ் வாங்கினா இங்கே இந்த ஷாப் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லா ஆக்டிவாகவும் வச்சுருந்தாங்க. எனக்கு ப்ரைஸ் ஓரளவுக்கு ரீசனபிளாக இருந்துச்சுங்க. ஏன்னா ஜாவா ஃபின்ச்சஸ் வெளியெல்லாம் ஓரளவுக்கு ரேட்டு கிரேவே ரேட் அதிகமாக சொல்லுவாங்க. பட் இங்கே கிரே வந்து உங்களுக்கு 600, இதே வந்து பார்த்தீங்கன்னா 5 pair எடுத்தீங்கன்னா 500 மாதிரி தருவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் அதே மாதிரி ஒவ்வொரு பேர்டும் குவான்டிட்டி அதிகமாக அதிகமாக நீங்கள் ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு கம்மியாக எடுத்துக்கலாம். இங்கே வந்து அது மட்டும் இல்லாமல் கின்னி பிக்கு, அப்புறம் எக்ஸாட்டிக் பேர்ட்ஸில் சன்கன்னியூர், அப்புறம் பெரிய மக்கா ஒன்று வச்சுருந்தாங்க. அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் என்னென்னு நான் கேட்கல. பட் பைனாப்பிள் கன்னியூர் சின்ன சைஸ்லாம் வச்சுருந்தாங்க. 2500, 2800, 2300 அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து ஒவ்வொரு வெரைட்டிஸும் வச்சுருந்தாங்க. சிக்ஸுமே வச்சுருந்தாங்க, காக்டெயில் சிக்ஸ் அதுன்னு வச்சுருந்தாங்க. மக்கா வந்து ஒரு பெரிய சைஸ் மக்கா உங்களுக்கு வச்சுருந்தாங்க. நாங்கள் சேல்ஸ் தான், பட் நான் ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்கல. இந்த ஷாப் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோலேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா அந்த வீடியோவில் பார்த்துட்டுருக்க அந்த நம்பர் கூட நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் அடுத்து இந்தியன் வெர்ஷன். சரி, இது வந்து எப்போயுமே போகிறது தான். உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு பார்த்தா இந்தியன் வெர்ஷன் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே உங்களுக்கு இந்த ஃபிஷ் வந்து அவைலபிளாக இருக்கும். பேரட் ஃபிஷ் வந்து எப்போவுமே அவைலபிளே இருந்துகிட்டு இருக்கும். அது போக விடோ ட்ரெட்ராஸ் எல்லாமே அவைலபிளில் இருக்கும். உங்களுக்கு ப்ரைஸ் ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸில் இருக்கும். இந்த இடம் லாட்டிஸில் பெரிய சைஸ்லாம் வச்சுருந்தாங்க. அலிகேட்டர் கார் வந்து 600 700 அவ்வளோ சொன்னாங்க. ஆனால் சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தது. ஏன்னா முன்னாடியெலாம் இந்தியன் ஓஷனில் வந்து நிறைய ஃபிஷ்ஷஸ் வச்சுருப்பாங்க. அந்த செட்டப்பே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரி, அடுத்து க்ரீன் அக்வா. இந்தியன் ஓஷனுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த க்ரீன் அக்வா இருக்குது. இந்த இடம் அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக எந்த ஃபிஷ்ஷஸுமே இல்லைங்க. ரெகுலராக இருக்கிற ஃபிஷ் தான். எப்பவுமே ஏதாவது ஒன்று ரெண்டு ஃபிஷ் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். பட் இந்த தடவை அந்தளவுக்கு க்ரீன் அக்வாவில் இல்லை. பட் நீங்கள் பிளான்ட் டேங்க்கு தேவையான எல்லா ஆக்சசரி ஃபிஷஸுமே இங்கே அவைலபிளில் இருக்கும். ஸோ நீங்கள் ரெண்டு மூணு ஷாப்ஸுக்கு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ஷாப் தான் பிளைண்டாக போகணுன்னு நான் சொல்ல மாட்டேன் எப்பவுமே. ஏன்னா இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாமே ஏகப்பட்ட ஷாப்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் ஒவ்வொரு ஷாப்பும் போய் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பிளாட்டிஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெளியே பேக்கெட் ஃபிஷஸில் வாங்கினீங்கன்னா இன்னும் நல்லா கம்மியான ரேட்டுக்கு எடுக்கலாம். இந்த மாதிரி ஷாப்ஸில் போய் வாங்குறதுக்கு பேக்கெட் ஃபிஷஸில் வாங்கினீங்கன்னா குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதுமாரி பிளான்ஸு எல்லாமே அவைலபிளாக இருக்கும் உங்ககிட்ட. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பீட் ஆஃபீஷர்ஸ்க்கு இந்த குட்டி பசங்க அப்படிங்கிற அந்த ஷாப்பு. ஃபீமேல்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க. உங்களுக்கு வந்து பீட்டாஸ் வேணும்னா இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இங்கே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. ப்ரைஸ் ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்கும். 250, 350, அப்புறம் 150, 180 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். இவங்க வந்து ஷாப்பும் வந்து தனியாக ரெண்டில் வச்சுருக்காங்க. அது போக இதுதான் முன்னாடி இவங்க ரோட் சைடில் தான் ஃபஸ்ட்டு ஷாப் போட்டிருந்ததுனால இது எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். அது போக அவங்க ஷாப்ஸும் இருக்காங்க. பிளக்கட் வெரைட்டி இந்த தடவை சேல் ஆயிடுச்சான்னு தெரில. கம்மியாக தான் குவான்டிட்டி வச்சுருந்தாங்க. எப்போயுமே போகும்போது கொஞ்சம் நிறையா வச்சுருப்பாங்க. டிஃப்ரெண்ட்டாகவும் வச்சுருப்பாங்க. ப்ரைஸ் 350, 250 அந்த ரேஞ்சில் வரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்தப்பிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளட் வார்ம், நைஸ் வார்ம், அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரைஸ்க்கு ஃபீட் பண்ணுற அந்த ஷாப் ஒன்று தனியாக இருக்கும். அதை நீங்கள் வாங்கினா வாங்கிக்கலாம். நிறைய கல்ச்சர்ஸ் வச்சுருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி அக்வாரியம் டேங்க்கு இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேங்க் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட வாங்கினீங்கன்னா ஓரளவுக்கு ப்ரைஸ் ரீசனபிளாக இருக்கும். இந்த ஷாப்பும் அதே தான். நான் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எதுவும் கேட்கல. பட் அந்த ஷாப்போட நேம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேங்க்ஸு, அதுக்கு ஸ்டாண்டு, இது மட்டும்தான் உங்களுக்கு ரெடி பண்ணுவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஓவராலாக ரீசனபிள் ப்ரைஸாக இருக்கும். நல்லா ஓரளவுக்கு பார்கெயின் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோலேயும் நான் ஒரு ஷாப் காமிச்சிருப்பேன். அவங்களும் நீங்கள்
ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸாக இருக்கும். நீங்கள் இந்த சைஸில் வேணும்னா அவங்க உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. இந்த ஷாப் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஷாப் வந்து இதே மாதிரி டேங்க்குன்னே தனியாக வச்சுருப்பாங்க. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன அளவு சொல்கிறீங்களோ அது உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் இந்த பேர்ட் ஷாப் வந்து நான் எப்பவுமே காமிக்கிறதா, இந்த பேர்ட் ஷாப்புக்கு வந்து நேம் இல்லை, பட் நான் உங்களுக்கு லொக்கேஷனை வந்து கரெக்டாக ஒரு லேண்ட்மார்க் சொல்லிடுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரேபிட் ஒன்று இருந்துச்சு. ப்ரைஸ் வந்து 1100-1200 தான் சொன்னாங்க, பட் இப்போதைக்கு அது சேல் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது ஏதோ கொஞ்சம் டல்லாக இருக்கிறதுனால சேல் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எப்பவுமே இந்த ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கின்னி பீக்கு நிறையா வச்சுருப்பாங்க, ப்ரைஸ் ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்கும். குளத்தூர் பொறுத்தவரைக்கும் இந்த ஷாப்லேயும் பேர்ட்ஸ் இதெல்லாம் ஓரளவுக்கு ரீசனபிளான உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்தியன் ஓஷன் ஆக்சசரி ஷாப் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த பெட் ஷாப் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த வாரம் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை மட்டும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.